தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் நேரலை செய்யப்படுமா? பரிசீலனை செய்யப்படுவதாக சபாநாயகர் தகவல். தமிழகத்தில் புதிய தளர்வுகள் குறித்து நாளை முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை. கோவிட் குறைந்த மாவட்டங்களில் திங்கள் முதல் பஸ்கள் இயங்க வாய்ப்பு. தமிழக சட்டசபை 21 கூடுகிறது. கவர்னர் பன்வாரிலால் புரோஹித்துக்கு சபாநாயகர் அப்பாவு அழைப்பு. தமிழகத்தில் கோவிட் தாக்கம் முற்றிலும் இல்லை என்ற நிலை வந்தால்தான் கோவில்கள் திறக்கப்படும், அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. கோவிட் பணியில் ஈடுபடும் டாக்டர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை கண்டித்து நாளை போராட்டம். தாக்குபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வருகிறார். தமிழகத்தில் கோவிட் மரண எண்ணிக்கை குறைத்து காட்டப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. தனியார் நிறுவனம் நடத்திய ஆய்வில் ஏப்ரல் மே மாதத்தில் மட்டும் 11,000 பேர் இறந்ததாக தகவல். கர்நாடக அரசு மேகதாதுவில் காவிரி குறுக்கே அணை கட்டுவதாக ஊடகங்களில் செய்தி வெளியானது. இது தொடர்பாக சென்னையில் உள்ள தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரித்தது. மேகதாதுவில் அணை கட்டப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்ய குழுவை அமைத்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்யக்கோரி கர்நாடக அரசு தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. மேகதாதுவில் அணை கட்டவில்லை என்று கர்நாடகா விளக்கமளித்தது. அணை கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் துறை ஒப்புதல் கேட்டு மத்திய அரசிடம் விண்ணப்பித்து அது பரிசீலனையில் இருக்கிறது. மேகதாதுவில் சாலை பணிக்காகத்தான் கட்டுமான பொருட்கள் கொட்டி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் மேகதாதுவில் ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுவை கலைத்து உத்தரவிட்டது. முறையான அனுமதி பெறாமல் மேகதாதுவில் எந்த பணியும் செய்யக்கூடாது என்று கர்நாடகாவுக்கு அறிவுறுத்தியது. திமுக ஆட்சி அமைந்த பிறகு கட்டுமான பொருட்களின் விலை கிடுக்கிடுவென உயர்ந்துவிட்டது. 370 ரூபாயாக இருந்த ஒரு மூட்டை சிமெண்ட் விலை 520 ரூபாயாக உயர்ந்துவிட்டது. 5,000 ரூபாயாக இருந்த எம்சாண்ட் விலை 6,000 ரூபாயை தாண்டிவிட்டது. 3,600 ரூபாயாக இருந்த ஜல்லி 4,200 ரூபாய்க்கு மேல் போய்விட்டது. ஒரு லோடு செங்கல் 18,000 ரூபாயாக இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்ததும் 24,000 ரூபாயை கடந்துவிட்டது என்று பட்டியலிட்டுள்ளார். அதிமுக ஆட்சியில் அம்மா சிமெண்ட் திட்டத்தின் மூலம் ஒரு மூட்டை சிமெண்ட் 226 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அந்த திட்டம் என்ன ஆனது என்று முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். கட்டுமான பொருட்கள் மட்டுமல்ல, சமையல் எண்ணெய், மளிகை, காய்கறி போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளதால் மக்கள் விழிப்புதுங்கி நிற்கிறார்கள். முதல்வர் ஸ்டாலின் தனி கவனம் செலுத்தி விலையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அடுத்த கேளம்பாக்கத்தில் உள்ள சுஷில் ஹாரி இன்டர்நேஷனல் பள்ளியின் நிறுவனர் சிவசங்கர் பாபா மீது முன்னாள் மாணவிகள் பாலியல் புகார் கூறினர். வெளிநாட்டுக்கு தப்பி செல்ல முயன்ற சிவசங்கர் பாபாவை டெல்லியில் சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு சிறையில் இருந்த சிவசங்கர் பாபாவுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது. உடனே அவர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பிறகு அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ் அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த சூழலில் சிவசங்கர் பாபாவை 10 காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டு செங்கல்பட்டு கோர்ட்டில் சிபிசிஐடி மனு செய்துள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய முதல்வர் வலியுறுத்தி வரும் நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் பயிற்சி தொடங்கியிருப்பது குழப்பத்தை ஏற்படுத்துவதாக ஓபிஎஸ் கூறியிருந்தார். இதற்கு மக்கள் நல்வாழ்வு அமைச்சர் சுப்பிரமணியன் பதிலளித்தார். நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறும் நடவடிக்கையில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது. எனினும் தற்போது வரை நீட் தேர்வு நடைமுறையில் இருப்பதால் அதற்கு தயாராக வேண்டியது மாணவர்களின் கடமை என்றார். அந்த நீட் தேர்வுக்கு மாணவர்கள் தயாராக வேண்டிய சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்பது அரசின் முடிவு, கருத்து, எண்ணம். ஆக இந்த நீட் தேர்விலிருந்து விலக்களிப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து, அதாவது இது எப்படி முன்னாடி வந்து அதிமுக அரசு குடியரசுத் தலைவர் மறுத்த பிறகும் அவரிடத்தில் போய்
கருத்துக்களை எடுத்து சொல்லி அதை திரும்ப பெற அது இங்க வந்து நீட் தேர்வு கூடாது என்பதில் உறுதியாக இருந்து எந்த கருத்தையும் குடியரசுத் தலைவரிடத்தில் எடுத்து சொல்லவில்லை. மத்திய உள்துறை அமைச்சகம் திருப்பி அனுப்பிய போதும் அங்கே போய் அவர்கள் வாதாடவில்லை, போராடவில்லை, கேட்கவில்லை. அந்த நிலையில்தான் இன்றைக்கு திமுக பொறுப்பேற்றதற்கு பிறகு இது எப்படி செய்தால், ஏற்கனவே மாண்புமிகு முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் நீதியரசர் அனந்த கிருஷ்ணன் அவர்களின் மூலம் தமிழகத்தில் இருந்த இது போன்ற தேர்வுகளை ரத்து செய்வதற்கு ஒரு குழு அமைத்து, அனந்த கிருஷ்ணன் டாக்டர் அனந்த கிருஷ்ணன் தலைமையிலான குழு அமைத்து அந்த குழுவின் அறிக்கைகளை பெற்று அதற்கு பிறகு சட்ட முன்வடிவு கொண்டு வந்து அதை நிறைவேற்றிய பெருமை கடந்த கால திமுக ஆட்சிக்கும். அதே போன்றதொரு நடவடிக்கைகள் தான் இப்பொழுது நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு மாத கால அவகாசமும் தந்து அவர்கள் இந்த ஒரு வாரத்துக்குள்ளாகவே 4 அமர்வுகளை நடத்தி தீவிரமாக இதில் போய்கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அறிக்கை வந்ததற்கு பிறகுதான் இதற்கான மேல் நடவடிக்கை என்பது தொடரும். ஆகவே இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நீட்டுங்கிற தேர்வு இருக்கு, அதுக்கு வந்து பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டியது என்பது மாணவர்களுடைய கடமை. புனேயிலிருந்து விமானம் மூலம் 480,380 டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் சென்னை வந்தது. ஏர்போர்ட்டில் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் குளிர்சாதன வாகனம் மூலம் சென்னை DMS வளாகத்திற்கு கொண்டு சென்றனர். பற்றாக்குறை உள்ள மாவட்டங்களுக்கு இந்த தடுப்பூசிகள் அனுப்பப்படும். தெலங்கானா அதிலாபாத் மாவட்டத்தை சேர்ந்த பழங்குடியினரான வேலாடி அர்ஜுன் ஆசிரியர் பயிற்சி முடித்துவிட்டு வேலையில்லாமல் வீட்டில் உள்ளார். வெவ்வேறு கிராமத்தில் இருந்த அத்தை மகள்கள் சுரேகா, கனகா இருவரையும் ஒருவருக்கொருவர் தெரியாமல் அர்ஜுன் காதலித்து வந்தார். 3 ஆண்டுகளாக காதல் தொடர்ந்துள்ளது. இருவரையும் திருமணம் செய்து கொள்வதாக அவர்களது பெற்றோரிடம் கேட்டார் அர்ஜுன். முதலில் பெற்றோர் சம்மதிக்கவில்லை, ஆனால் 2 பெண்களும் அர்ஜுன் மாமாவைத்தான் மணப்போம் என்று தீர்க்கமாக கூறிவிட்டனர். வேறு வழியின்றி 2 பெண் வீட்டாரும் சம்மதித்தனர். ஒரே மணப்பந்தலில் 2 பெண்களுக்கும் தாலி கட்டினார் அர்ஜுன். ஒரு பழங்குடியின இனத்தை சேர்ந்த ஒரு ஆண் ஒரே நேரத்தில் 2 பெண்களை திருமணம் செய்வது இதுவே முதல் முறை என்று உள்ளூர்வாசிகள் கூறுகின்றனர். பப்ஜி விளையாட்டு மூலம் யூடியூபில் பிரபலமானவர் மதன் கேம் விளையாடும் போது ஆன்லைனில் சிறுவர் சிறுமிகளிடம் ஆபாசமாக பேசி ரெக்கார்ட் செய்து அவர்களை மிரட்டி லட்சக்கணக்கில் பணம் பறித்துள்ளார். மதன் மீது பலர் புகார் அளித்ததால் அவரை விசாரணைக்கு ஆஜராகும்படி போலீசார் சம்மன் அனுப்பினர். ஆனால் தலைமறைவானார். தனிப்படை போலீசார் தர்மபுரியில் பப்ஜி மதனை கைது செய்தனர். பப்ஜி மூலம் பல கோடி ரூபாயை முறைகேடாக சம்பாதித்த மதன் மற்றும் அவரது மனைவி கிருத்திகாவின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டது. அந்த கணக்கில் 4 கோடி ரூபாய் இருப்பதாக போலீசார் கூறினர். மதனின் 2 சொகுசு கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்கில் மதனின் யூடியூப் நிர்வாகியாக செயல்பட்ட அவரது மனைவி கிருத்திகா 2 நாட்களுக்கு முன்பே கைது செய்யப்பட்டார். அவர் 8 மாத குழந்தையுடன் புழல் மகளிர் சிறையில் அடைக்கப்பட்டார். தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. ஒகேனக்கலில் நேற்று 1500 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று 2000 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்தால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி இல்லை. சட்டசபை கூட்டத்தொடர் சென்னை கலைவாணர் அரங்கில் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. கூட்டத்தொடரில் பங்கேற்க கவர்னர் பன்வாரிலால் புரோஹித்தை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தார் சபாநாயகர் அப்பாவு. பின் பேசிய அவர், சட்டசபை கூட்டத்தொடரில் ஜனநாயக முறைப்படி ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற பேதமின்றி அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படும். கூட்டத்தொடரை நேரடி ஒளிபரப்பு செய்வது குறித்து பரிசீலனை செய்யப்படுவதாக கூறினார். நேரடி ஒளிபரப்ப வேண்டும் என்று நாங்கள் சொன்னதாக சொல்றீங்க, பரிசீலனை இருக்கிறது, நிச்சயமாக அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அது முதல் நாளே நாங்கள் சொல்லியிருக்கோம். முதல்வரும் ஒரு வழிகாட்டுதல் சொல்லியிருக்காங்க. ஒரு ஜனநாயக நெறிப்படி விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லாருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படும். உங்களுக்கே தெரியும், கிராமப்புறங்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்று அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது மட்டும் இல்லை, அவர்களே அரசினுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சட்டமன்ற எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர், ஆளுங்கட்சி, கூட்டணி கட்சி என்று இல்லாமல் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும்
முதல்வர் அறிவித்த அந்த 2000 ரூபாய் 14 வகை பொருட்களெல்லாம் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களே கொண்டு கொடுக்கின்றார்கள். அந்த அளவிற்கு ஒரு ஜனநாயக முறைப்படி நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சட்டமன்றமும் அதே போல் ஜனநாயக முறைப்படி நடக்கும். கோவிட் 3வது அலகில் பாதிக்கப்படும் குழந்தைகளை காப்பாற்ற புதுச்சேரியில் குழந்தைகளுக்கென்று தனி சிகிச்சை பிரிவு தொடங்கப்பட்டு உள்ளதாக கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். குழந்தைகளுக்கு வரும்னு சொல்ல முடியாது. குழந்தைகளுக்கு வந்தால் நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக குழந்தைகளுக்காக ஒரு தனி பிரிவே புதுவையில் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. போதிய அளவிற்கு அவர்களுக்கான ஆக்சிஜன்கள், ஏன்னா குழந்தைகளுக்கு வேறு விதமான சிகிச்சை அளிக்கணும், அதற்கான தயார், அதே மாதிரி குழந்தைகளுக்கான வென்டிலேட்டர்கள் எல்லாமே தயாராக இருக்குது. ஆனால் குழந்தைகளுக்கான படுக்கைகள் தயாராக இருக்கிறது. ஆனால் குழந்தைகள் அங்கே வந்து படுக்க தயாராக வரக்கூடாது என்பது எனது ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். முன்னதாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கோவிட் மையத்தை கவர்னர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கவர்னர் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் கோவிட் சிகிச்சைக்கு உதவ பல்வேறு நிறுவனத்தினர் மருத்துவ உபகரணங்களை கவர்னரிடம் வழங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரில் உள்ள சில ஜவுளி கடைகள் ஊரடங்கு விதியை மீறி திறந்திருப்பதாக தாசில்தார் வெற்றிக்குமாருக்கு புகார் வந்தது. அதிகாரிகள் விரைந்து சென்று ஆய்வில் ஈடுபட்டனர். 2 ஜவுளி கடைகளில் வெளியே பூட்டுப்பட்டுவிட்டு உள்ளே வியாபாரம் நடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 2 ஜவுளி கடைக்கும் தலா 5000 அபராதம் விதிக்கப்பட்டது. சமூக இடைவெளியை கடைபிடிக்காத வாடிக்கையாளர்களுக்கு தலா 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. சென்னையைச் சேர்ந்தவர் ராமலிங்கம் சொந்த ஊரான அரியலூர் மாவட்டம் வெற்றியூர் கிராமத்தில் வீடு கட்டி வந்தார். கட்டுமான பணியை பார்க்க குடும்பத்தினருடன் வெற்றியூருக்கு காரில் சென்றார். அரியலூர் அருகே உள்ள காத்தமங்கலத்தில் சென்றபோது சாலையோர மரத்தில் கார் மோதியது. இதில் ராமலிங்கம் மகள் நாகவள்ளி சம்பவ இடத்திலேயே இறந்தனர். 6 பேர் காயமடைந்தனர். வணிக வரித்துறையை மேம்படுத்துவது தொடர்பாக மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. வணிகர்கள், வணிகர் சங்க பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகளுடன் வணிக வரி அமைச்சர் மூர்த்தி மற்றும் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கலந்து ஆலோசித்தனர். பின் பேசிய அமைச்சர் மூர்த்தி, வணிக வரித்துறை சார்ந்த புகார்களை அளிக்க பிரத்யேக தொலைபேசி எண்களுடன் கூடிய கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்படும் என்றார். அவருடைய எண்ணெய் தொலைபேசி எண்ணை வணிகர்கள் மத்தியிலையும் அங்கே அறிவித்திருக்கிறார்கள். எனவே அப்படி போலியாக இருக்கிறவர்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனையும் அறிவித்திருக்கிறாங்க. அதனால் எந்த குறைபாடும் வந்துடக்கூடாது, யாரும் பாதிக்கக்கூடாது. அதே சமயத்தில் தவறு செய்தவர்களையும் விடாமல் அவர்களையும் தண்டிக்கப்பட வேண்டும் தான் இது நோக்கம். அதனால் அந்த நோக்கம் வந்து இன்றைக்கி 4 மணி நேரம் தாய்ப்புக்கு நடத்திருக்கிறோம். உலக தலைவர்களின் திறமையை மதிப்பீடு செய்து வெளியிடும் அமெரிக்காவின் டேட்டா இன்டெலிஜென்ஸ் நிறுவனமான மார்னிங் கன்சல்ட் உலக தலைவர்களின் திறமை வாய்ந்தவர்கள் பட்டியலை வெளியிட்டது. இதில் 66% ஆதரவுடன் பிரதமர் மோடி முதலிடத்திலும், 65% ஆதரவுடன் இத்தாலிய பிரதமர் மரியோ டிராகி 2ம் இடத்திலும், 63% ஆதரவுடன் மெக்சிகோ அதிபர் லோபஸ் ஆபரேட்டர் 3ம் இடத்தையும் பிடித்தனர். முதல்வர் ஸ்டாலின் 2 நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ளார். நேற்று பிரதமர் மோடியை சந்தித்த அவர் 30 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தார். இந்த சந்திப்பு சுமார் 25 நிமிடங்கள் வரை நடந்தது. இன்று காங்கிரஸ் தலைவர் சோனியா மற்றும் ராகுலை சந்தித்தார். பின்னர் தமிழக முதல்வராக பதவியேற்ற ஸ்டாலினுக்கு சோனியா வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர்களை சந்தித்து பேசுகிறார் ஸ்டாலின். கோவிட் காலத்தில் களப்பணியாற்றி வரும் போலீசாரை ஊக்குவிக்கும் விதமாக ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக 58.59 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். 2ம் நிலை காவலர் முதல் இன்ஸ்பெக்டர் வரை 1.17 லட்சத்துக்கு மேற்பட்டோருக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது. நாமக்கல்லில் கோவிட் தொற்றின் தாக்கம் அதிகரித்து வருவதால் அரசின் வழிமுறைகளின்படி குறிப்பிட்ட கடைகளை மட்டுமே திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது.
ஆனால் நகரின் கடை வீதிகளில் அரசால் அறிவிக்கப்பட்ட கடைகள் தவிர முறைகேடாக பல கடைகள் திறக்கப்பட்டிருந்தன. ஆய்வு செய்த அதிகாரிகள் விதிமீறி திறந்திருந்த டீ கடைகள், பூஜை பொருள் கடைகள், ஃபேன்சி ஸ்டோர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு சீல் வைத்தனர். தலா 500 ரூபாய் வரை அபராதம் விதித்தனர். தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பது மற்றும் புதிய தளர்வுகள் அறிவிப்பது குறித்து முதல்வர் ஸ்டாலின் நாளை ஆலோசனை நடத்துகிறார். மருத்துவ வல்லுநர்கள், சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். புதிய தளர்வுகளின்படி கோவிட் குறைந்த மாவட்டங்களில் திங்கட்கிழமை முதல் நகர்ப்புற பேருந்துகள் இயக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது நடைமுறையில் உள்ள ஊரடங்கு 20ஆம் தேதியுடன் முடிகிறது. கோவை காரமடையைச் சேர்ந்தவர் சையத் வீட்டில் பல நாட்களாக நிறுத்தி வைத்திருந்த சாண்ட்ரோ காரை பெட்ரோல் போடுவதற்காக எடுத்துச் சென்றார். தென் திருப்பதி நால் ரோடு அருகே வந்தபோது காரின் முன்பகுதியிலிருந்து கரும்புகை வந்தது. இறங்கி பார்த்தபோது என்ஜினில் தீப்பிடித்திருந்தது. சற்று நேரத்தில் கார் முழுவதும் எரிய தொடங்கியது. தீயணைப்பு துறையினர் வந்து தீயை அணைத்தனர். எனினும் கார் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. நாட்டில் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த தடுப்பூசி போடும் திட்டம் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. பீகார் மாநிலத்தில் கோவிட் தடுப்பூசி செலுத்தும் பணியில் ஒரே நாளில் 6 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. நாட்டிலேயே இவ்வளவு பேர் ஒரே நாளில் தடுப்பூசி போட்டுக் கொண்டது இதுவே முதல் முறை. மதுரை அருகே ஊமச்சிக்குளம் வீரபாண்டி ஊராட்சி துவக்கப் பள்ளியில் பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ், பத்திரப்பதிவு அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் ஆய்வு செய்தனர். அப்போது 4ஆம் வகுப்பு மாணவி பவித்ரா அமைச்சர்கள் முன்னிலையில் திருக்குறள், ஔவையார் பாடல்களை அழகாகவும் தமிழ் உச்சரிப்புடனும் கூறியும் அதற்கு விளக்கம் அளித்து பேசியும் பிரமிக்க வைத்தார். சிறுமியின் பேச்சை பொறுமையுடன் கேட்ட அமைச்சர்கள் அவளை பாராட்டி சென்றனர். கேரளாவை சேர்ந்த மொய்தீன் குட்டி, சமீர் மற்றும் ஷிகாபுதீன் ஆகியோர் கோவையை அடுத்த பசூரில் பேக்கரி நடத்தி வருகின்றனர். 1 மாதத்துக்கு முன் 21 வயது இளம்பெண் அவரது கணவரை பேக்கரியில் வேலைக்கு சேர்த்தனர். தங்குவதற்கு வீடும் கொடுத்தனர். ஊரடங்கு காரணமாக பேக்கரி மூடப்பட்டதால் கணவரை மட்டும் கோவை மில்லில் மொய்தீன் குட்டி வேலைக்கு சேர்த்து விட்டார். கணவர் வேலைக்கு சென்ற பிறகு மொய்தீன் குட்டி, சமீர் மற்றும் ஷிகாபுதீன் இளம்பெண்ணை பலாத்காரம் செய்தனர். இது தினமும் தொடர்ந்தது. சித்திரவதையை தாங்க முடியாமல் நடந்ததை கணவனிடம் சொல்லி மனைவி கதறினார். துடியலூர் மகளிர் போலீசில் இருவரும் புகார் அளித்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து சமீர், ஷிகாபுதீனை கைது செய்தனர். தலைமறைவான மொய்தீன் குட்டியை தேடி வருகின்றனர். சென்னை சேத்துப்பட்டியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசாருக்கும் வழக்கறிஞர் தனுஜ் மகள் பிரீத்திக்கும் இடையே கடந்த 6ஆம் தேதி கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. போலீசை அசிங்கமாக பேசியதற்கு தனுஜ் பிரீத்தி மீது 7 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கில் ஜாமீன் கோரி தனுஜ், பிரீத்தி சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தனர். இருவருக்கும் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கி கோர்ட் உத்தரவிட்டது. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 3ஆம் தேதி 10 சிங்கங்களுக்கு கோவிட் தொற்று உறுதியானது. நீலா என்ற சிங்கம் இறந்தது. மற்ற சிங்கங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் 12 வயதான பத்மநாபன் என்ற சிங்கம் இறந்தது.
தற்போது 8 சிங்கங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இறந்த சிங்கங்களுக்கு குரோம்பேட்டை மக்கள் விழிப்புணர்வு மையம் மற்றும் மூத்த குடிமக்கள் நலச்சங்கம் மெழுகுபர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்தார். கண்ணோயால் பாதிக்கப்பட்ட கோவில் யானை பார்வதியின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். தமிழகத்தில் கோவிட் தாக்கம் முற்றிலும் இல்லை என்ற நிலை எப்போது வருகிறதோ அப்போது அனைத்து கோயில்களும் திறக்கப்படும் என அப்போது அவர் கூறினார். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கின்ற 24 வயதுடைய பார்வதி என்ற கஜமுக வாகனன் கண்ணிலே ஏற்பட்ட நீரிழிவின் காரணமாக கண்ணிலே புறை ஏற்பட்டு ஒரு இடது கண் முதலில் பாதிப்பு ஏற்பட்டு அதன் தொடர்ச்சியாக வலது கண்ணும் பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதை ஊடகங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் உடனடியாக நேரடியாக சென்று தற்போதைய நிலையை அறிந்து வரவும் தேவையான மருத்துவ உதவிகள் பெறவும் ஆவண செய்ய வேண்டும் என்ற உத்தரவின்படி இன்றைக்கு இந்த திருக்கோயிலே வந்து கண்ணிலே நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த யானையை பார்த்து அதனுடைய தொடர் மருத்துவத்தையும் ஏற்கனவே நடைபெற்ற மருத்துவத்தையும் அறிந்திருக்கின்றோம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் சக்காரும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் பக்தர்களுடைய கோரிக்கையை ஏற்று வெகு விரைவில் இந்த மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்குண்டான ஏற்பாடுகளை தொடங்குவோம். கொரோனா நோய் தொற்றே இல்லை என்ற நிலை வருகின்ற பொழுது நிச்சயம் திருக்கோயில் பக்தர்கள் வசதிக்காக திறக்கப்படும். மேற்கு வங்கத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றது. எனினும் நந்திகிராம் தொகுதியில் பாரதிய ஜனதாவின் சுவேந்த் அதிகாரிக்கு எதிராக போட்டியிட்ட முதல்வர் மம்தா பானர்ஜி தோல்வியடைந்தார். இருவருக்கும் இடையிலான ஓட்டு வித்தியாசம் 1956. இந்நிலையில் நந்திகிராம் தொகுதியின் தேர்தல் முடிவை எதிர்த்து கொல்கத்தா ஹைகோர்ட்டில் மம்தா நேற்று மனு தாக்கல் செய்தார். தமிழகத்தில் கோவிட் தொற்று குறையாத நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் டாஸ்மாக் திறக்க அரசு தடை விதித்தது. மற்ற மாவட்டங்களில் 14 தேதி முதல் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் நாமக்கல், திருச்சி மாவட்ட எல்லைப் பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் குடிமகன்கள் கூட்டம் அலைமோதுகிறது. குடிமகன்கள் கட்டாயம் ஆதார் அட்டை கொண்டு செல்ல போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். அதில் அட்ரஸ் விவரம் பார்க்க வேண்டும். அவர்கள் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் மட்டுமே சரக்கு விற்பனை செய்ய வேண்டும் என ஊழியர்களுக்கு போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். இதனால் நாமக்கல் மாவட்ட குடிமகன்கள் ஏமாற்றத்தில் உள்ளனர். நடிகை சாந்தினி அளித்த பாலியல் புகாரின் பேரில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மீது சென்னை அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சென்னை ஹைகோர்ட்டில் மணிகண்டன் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி மணிகண்டன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தலைமறைவாக்கிய மணிகண்டனை பிடிக்க 2 தனிப்படை போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். அவர் மதுரையில் பதுங்கியிருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர். அதனால் அங்கு தீவிரமாக தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை காவல் உதவி ஆய்வாளர் இளங்கோவன் மனைவி இந்துமதி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பின் கணவர் மீது புகார் அளித்தார். இளங்கோவன் பல பெண்களிடம் தொடர்பில் இருந்தார். ஏற்கனவே திருமணமானவர். ஆனால் பொய் சொல்லி என்னை மணந்தார். எல்லாம் தெரிந்ததும் அவரை மன்னித்து குடும்பம் நடத்தினேன். இப்போது வரதட்சணை கேட்டு தொல்லை செய்கிறார். பல பெண்கள் வாழ்க்கையை நாசம் செய்ததற்கும் சேர்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என மனைவி புகாரில் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து இளங்கோவனிடம் விசாரிக்க எஸ்பி உத்தரவிட்டுள்ளார். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கோவிட் பரவல் அதிகமாக உள்ளதால் ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு சான்றிதழ், பெர்மிட் போன்றவற்றை புதுப்பிக்க முடியாத நிலை பலருக்கு உள்ளது. வரும் செப்டம்பர் 30 தேதி வரை காலாவதியான அனைத்து சான்றிதழ்களும் செல்லுபடியாகும். இந்த முறையை அனைத்து மாநிலங்களும் பின்பற்ற வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு காரை மறித்து உள்ளே இருந்த 2 பேரிடம் மத்திய குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். காரை 18 மணி நேரம் சோதனை செய்ததில்
43 கிலோ தங்க பிஸ்கெட்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மதிப்பு 21 கோடி ரூபாய். இதற்கு முன் இதே காரில் பல கடத்தல் சம்பவங்கள் நடந்துள்ளது என போலீசார் தெரிவித்தனர். மணிப்பூரில் மியான்மர் எல்லையை ஒட்டிய பகுதியில் தங்க கடத்தல் அதிகரித்துள்ளது. கடந்த 3 மாதத்தில் மட்டும் 33 கோடி ரூபாய் மதிப்புள்ள 67 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த மாதம் ஒரே நாளில் 55 கிலோ தங்கம் சிக்கியுள்ளது. புதுச்சேரியில் மேலும் 353 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. 4 பேர் இறந்தனர். 557 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். பாதிப்பு எண்ணிக்கை 114,301, இறப்பு 1714 உயர்ந்துள்ளது. இதுவரை 108,462 பேர் குணமடைந்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமடைந்துள்ளதால் கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக மழை வெளுத்து வாங்கியது. இதனால் கோவை செம்மேடு பகுதியில் உள்ள உக்குளத்தின் கரை உடைந்து வெள்ள நீர் விவசாய நிலங்களில் புகுந்தது. சுமார் 8 ஏக்கரில் பயிரிடப்பட்ட சின்ன வெங்காயம் மற்றும் கரும்பு செடிகள் நீரில் மூழ்கியது. கரையை சரி செய்ய பொதுப்பணித்துறையினரிடம் விவசாயிகள் புகார் அளித்தனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. விவசாயிகள் தங்கள் சொந்த செலவில் உடைப்பை சரி செய்தனர். பயிர்கள் இழப்பீடாக தமிழக அரசு 3 லட்சம் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் மின்சார ரயில்களுக்கான பணிமனை அருகே உள்ள பழைய பொருட்கள் கிடங்கில் காலை 7:30 அளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. ரயில்வே மற்றும் தாம்பரம் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. தீ விபத்துக்கான காரணம் குறித்து ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 1500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு சென்றனர். காற்று வேகம் அதிகமாக இருந்ததால் மீன்வரத்து குறைவாக இருந்தது. கவலையுடன் கரை திரும்பியவர்கள் பிடித்து வந்த மீன்களை அதிக விலைக்கு விற்றனர். மீன் சந்தையில் கூட்டம் கூடியதால் கோவிட் தொற்று பரவும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மீன்வளத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை பல்லாவரம் அனகாபுத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1 முதல் 12 வகுப்பு வரை மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. அதற்கு அப்ளை செய்ய விண்ணப்பம் இலவசமாக வழங்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்தது. ஆனால் இங்கு 1 விண்ணப்பத்துக்கு 100 ரூபாய் வாங்குகின்றனர். அதற்கு ரசீதும் கொடுக்காமல் அனுப்புகின்றனர். எதற்கு பணம் கட்ட வேண்டும் என பெற்றோர்கள் ஊழியர்களிடம் கேட்டால் பதிலளிக்க மறுக்கின்றனர். நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டியை சேர்ந்தவர் கோகிலா, வயது 30, அகில இந்திய இந்து மக்கள் கட்சி மாவட்ட மகளிர் அணி செயலர். கந்துவட்டி புகாரை பெற மறுக்கும் போலீசார் குறித்து முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்ல தன் கணவர் 2 மகள்களுடன் நடைப்பயணமாக சென்னைக்கு புறப்பட்டார். கோகிலா கூறியதாவது, நாமக்கல்லில் பல குடும்பங்கள் கந்துவட்டிக்கு பணம் வாங்கி கட்ட முடியாமல் தவிக்கின்றனர். எருமப்பட்டி போலீசாரிடம் பலமுறை புகார் கொடுத்தும் வாங்க மறுக்கின்றனர். எங்களுக்கும் இந்த பிரச்சனை உள்ளது. இது குறித்து முதல்வரிடம் நேரில் சந்தித்து பேச கிளம்பி உள்ளோம் என்றார். திருத்தணி முருகன் கோவில் கடந்த 19 ஏப்ரல் வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். 1 முதல் 19 வரை பக்தர்கள் செலுத்திய காணிக்கை எண்ணப்பட்டது. இதில் 30,37,662 ரூபாய், 307 கிராம் தங்கம், 805 கிராம் வெள்ளி ஆகியவை இருந்தன. விருதுநகர் சாத்தூரைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி பாண்டி. இவரது 13 வயது மகன் அழகன், 6 வயது மகன் திலீபன் ஆகியோர் பக்கத்து வீட்டு சிறுவன் தினேஷுடன் சேர்ந்து வைப்பாற்றில் குளித்து விளையாடினர். ஆழமான பகுதிக்கு சென்றதால் திலீபன் நீரில் மூழ்கி இறந்தான். கோவை கலெக்டர் சமீரன் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்தார். கோவிட் சிகிச்சைகள் பற்றி கேட்டறிந்தார். பின் பேசிய அவர், பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் படுக்கை எண்ணிக்கை 250 இருந்து 500 உயர்த்தப்படும் என்றார். கோவையில் 38% இருந்த தொற்று பாதிப்பு 13% குறைந்திருப்பதாக கூறினார்.
சீரம் நிறுவனம் அமெரிக்காவின் நோவாவேக்ஸ் தடுப்பு மருந்தை அடுத்த மாதம் குழந்தைகளிடம் பரிசோதனை செய்ய உள்ளது. நோவாவேக்ஸ் தடுப்பு மருந்து கொரோனா வைரஸ் எதிர்ப்பில் 90% ஆற்றலுடன் செயல்படுவது ஆய்வில் தெரிய வந்தது. தினமலர் தினம் தோறும் தவறாமல் படியுங்கள். திங்கள் தோறும் மாணவர்களுக்கான பட்டம் இணைப்பு, வெள்ளி தோறும் வீடுகளை மணக்க வைக்கும் ஆன்மீக மலர் புத்தக இணைப்பு, சனி தோறும் குழந்தைகளுக்கான சிறுவர் மலர் புத்தக இணைப்பு, ஞாயிறு தோறும் வார மலர் புத்தக இணைப்பு. வாரம் தவறாமல் அறிவியல் மலர், கல்வி மலர், சினிமா பக்கம், நலம், டெக் டைரி, கண்ணம்மா, ருசி, விளையாட்டு பக்கம். தடம் மாறாமல் பயணிக்கும் உங்கள் அபிமான நாளிதழ் தினமலர், உண்மையின் உரைக்கல். தினமும் வாங்கி படியுங்கள்.